வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிய டெய்லர் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா, சூப்பராக பக்கா மாசான ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜிய டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுத்தர சிறப்பாக கற்றுக்குங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மேலே ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், மறக்காமல் அதை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பரான மாடல் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, ஏற்கனவே தைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பயனுள்ள ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரைட் சைடில் சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அமுத்தி விட்டு அதுக்கு மேலே கூடிய ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்ருங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் நம்பரும் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா டெலிகிராம் வாட்ஸ்அப்லேயும் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் தட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பேக் தட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கழுத்துடைய உயரம், கழுத்துடைய ஓப்பன் பகுதி இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு டிசைனுக்காக பார்த்திங்க அப்படின்னா, கழுத்துடைய இறக்கத்துக்கு கீழே, அதாவது கழுத்துடைய இறக்கத்துக்கு கீழே நீங்கள் டிசைனுக்காக வந்து மார்க் பண்ணிக்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சுக்கு வந்து கீழே மார்க் பண்ணி விட்டு டிசைனுக்காக வந்து வரைஞ்சிக்கிறேன். டிசைன் வந்து சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் தைச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியான ஒரு டிசைன் அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இது எல்லாருமே அனைத்து வயதினருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாடல் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அல்லது உங்களுக்கு சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது எனக்கு டெய்லரிங் பழகணும் அப்படின்னாங்கன்னா, மறக்காமல் அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் தட்டி விட்டு ஒரே மாதிரி மார்க் வந்து நான் எடுத்துகிட்டு கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிறேன். கேன்வாஸில் நம்ம எப்படி வந்து கழுத்து வந்து டிசைன் வந்து வரைஞ்சோமோ சேம் அதை அப்படியே வந்து இதில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அதை காட்டியிருக்கேன். கிளாத்தில் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். கிளாத்தில் வந்து ஆக்சுவலாக வரைய வேண்டியதில்லை, நீங்கள் நேரடியாக ஃபோம்லேயே வந்து அதாவது கேன்வாஸ்லேயே வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ரேசிங் வீல் வச்சும் கூட நீங்கள் அப்படியே டிசைன் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கும், உங்கள் வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எப்படி சுலபமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்ம திருப்பூர் ஜி அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுறேன், சிறப்பாக கற்றுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் குரூப் ரெண்டில் ஏதாவது உள்ள ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உடனே வீடியோக்களை பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸும் நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் அதிலேயும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேசிங் வீல் வச்சு எல்லாமே நம்ம டிராயிங் எல்லாமே பண்ணினது எல்லாமே வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு நம்ம அடுத்தது வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங் உள்ள வந்து போட்டு அழுத்திருந்தீங்க இல்லையா, அந்த அழுத்தத்துலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணணும். கூடுதலாக கொஞ்சம் சேர்த்து வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெட்டக்கூடாது, அதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நான் எப்படி வெட்டணும் சேம் அதே போலவே வெட்டுங்க, அதே போலவே டிராயிங் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய குறைநிறைகள் வந்து உங்களுக்கு சுலபமாக வந்து தெரியும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரியும். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபோட்டோஸ் எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலிகிராம்லேயோ அனுப்பிவிடுங்க. அதில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை சொல்லித்தரும், சிறப்பாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து நம்ம எடுத்தாச்சு. கெட்ட பக்கத்தில் வந்து மார்க் பண்ணி விட்டு இப்போ மேலே லைனிங் வச்சு அவுட்லைன் வந்து நம்ம போடுறோம். அவுட்லைன் தைக்கும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு அயன் பண்ணிவிட்டு தைச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், இல்லைன்னா சுருக்கு சுருக்காக இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. கையில் வந்து நல்லா நீட்டாக வந்து சுருக்கலாக இருந்துச்சுன்னா தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பீசர் எல்லாமே வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இப்போ கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் பார்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாரி பார்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் டிசைனுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ரெண்டு பக்கம் வந்து ஒட்டுக்காக வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி நீட்டாக வந்து சுரண்டி விட்டுக்குங்க. சுரண்டி விட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேன்வாஸ் எடுத்து மேலே வச்சு பார்க்குறேன். அளவுகள் வந்து சரியாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கிட்டு, ஆ ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் அதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பீஸ் வந்து நம்ம வெட்டணும் இல்லைங்களா, அதே கழுத்துடைய பகுதிக்கு கீழே. அதற்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்து வைக்கிறக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளவுஸில் மிச்சமான கிளாத்தை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ளீட் வந்து பிடிச்சிட்ருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ப்ளீட் பிடிக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா தான் நான் எதுக்காக இதை ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா புதுசாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கு வந்து புரியாது, இது எதுக்காக ரெடி பண்ணுறாங்க என்ன ஏதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம தெளிவாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதான் கழுத்து பகுதி கீழ்ப்பகுதியில் வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ண வெட்டியிருந்தோம் இல்லைங்களா கேன்வாஸில், அதை வச்சு மேலே வந்து அதோடய அளவுகள் சரியாக இருக்குதான்னு பார்த்து அதுக்காகத்தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளீட் மாடல் இது.
இந்த மாடல்லாமே பார்த்தீங்கன்னா தச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கு போகக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விஐபி கஸ்டமர்லாம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட்டு எங்கேயுமே அவங்க போக மாட்டாங்க. எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவங்க எனக்கு ஒரு டிசைன் தச்சு கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதே போல் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு ஆர்டர் குறைவாக வருதா கவலையை விட்டு தெளிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய மாடல்களை நீங்கள் தச்சு கொடுங்க. உங்களுக்கு ஆர்டர் கண்டிப்பாக எப்போவுமே வேலை இல்லை அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு இடம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் ஒன் சைடு பார்த்திங்கன்னா நம்ம மடிச்சுட்டு தச்சுக்கலாம். கரண்ட் போயிடுச்சு, இப்போ கரண்ட் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவுட்லைன் எல்லாமே நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. தச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ ஓரமாக வந்து அந்த கேன்வாஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்டுக்கிறேன். கேன்வாஸ் வந்து புனிட்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. இப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பீஸுக்காகவும் நான் சுற்றியும் வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்டுக்கிறேன். இந்த கேன்வாஸ் வந்து உப்பிட்டு வந்துடக்கூடாது, கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா கழுண்டு வந்துடக்கூடாதுங்கிறக்காக மேலாப்பில் ஒரு தையல் போட்டுவிட்டு இந்த சென்டர் பீஸுக்காக ப்ளீட் பிடிச்சிருந்த இல்லைங்களா அந்த ப்ளீட் வந்து நான் எடுத்து வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக சென்டர் வந்து நீட்டாக வந்து மடிச்சு விட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட் பிடிச்சதையும் பார்த்திங்கன்னா சென்டர் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நான் செட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடல் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இன்னும் சிறப்பான முறையில் வீடியோக்கள் வந்து போட உத்வேகமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. இந்த அவுட்லைன் எல்லாமே நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதே போல் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். மாற்றி ஸ்டிச் பண்ணாதீங்க. நான் சொல்லித்தர மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சதான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேரும் கிடைக்கும். உங்கள் பகுதியில் நீங்கள் தான் கெத்தான ஒரு டெய்லராகவும் வளம் வருவீங்க, அதற்கு நான் கேரண்டி. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை பாருங்கள். சூப்பர் சூப்பரான மாடல் வந்து நீங்கள் தைச்சி கொடுங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து நிற்கும். நீங்கள் அந்த மாடலை நிறைய நண்பர்களுக்கும் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சேரீல வந்து நான் ஒன் சைடு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக கட் பண்ணி எடுத்து நான் இப்படி மடிச்சு அடிக்கிறேங்கிறதையும் நல்லா கவனமாக பாருங்கள். நான் ஒரு இஞ்சு கட் பண்ணி விட்டு சைடில் வந்து தையல் போட்டு வச்சுருக்கேன். தையல் போட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டு நீட்டாக வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு கம்பி இருந்துச்சுன்னா கம்பி வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து திருப்பிக்கலாம். இல்லைன்னா த்ரெட்டு வச்சும் கூட நீங்கள் திருப்பிக்கலாம். த்ரெட்டு வச்சு திருப்பும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கம்பி வச்சு திருப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கம்பி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அளவுகள் வந்து ஒரே மாதிரி நீங்கள் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு இது வந்துட்டு 2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே அதே அளவு வச்சு நீங்கள் நேராக வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது என்னாகுனா அளவுகள் வந்து மாறாமல் சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கம் நீங்கள் மாங்கமாக உட்காந்து மார்க் பண்ண வேண்டியதில்லை. ஒன் சைடு மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே மடிச்சுட்டு ஒரு தட்டு தருந்தீங்கன்னா மார்க் ஆப்போசிட்லேயே விழுந்துடும். நீங்கள் சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி டேப்பை வச்சு சுற்றி வளைச்சி வளைச்சி 1 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் நான் சுலபமாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா இதோட ஈஸியாக வந்து மாடல் வந்து கண்டிப்பாக யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா சுற்றி வந்து நம்ம சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது எதுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோனே உங்களுக்கு புரியலையா, அதனால தான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கண்ணே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிங்க, ரொம்பவெல்லாம் வேண்டாம். பைப்பிங்க்காக நீங்கள் ஆரம்பத்தில் 1/4 இன்ச்சு கட் பண்ணிங்க. இன்னும் போக போக கொஞ்சம் நாட்கள் உங்களுக்கு நல்லா பழக்கமெல்லாம் ஆயிடுச்சுன்னா துணி வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மியாக வந்து கட் பண்ணிக்குவீங்க. பைப்பிங்க்கு வந்து உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாக தெரிஞ்சு போயிடும். காலிஞ்சி காலிஞ்சி அரைஞ்சி தானே, 1/4 இன்ச் எதுக்கு வெட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க. ஏன்னா கரெக்டாக அரைஞ்சி வச்சு நீங்கள் வெட்டும்போது என்னாகனா உங்களுக்கு சிலர் புதுசாக தைக்கிறவங்களுக்கு சரியாக வராது. ஒரு பக்கம் சின்னதும் பெருசுமாக வந்து வந்துடும். நீங்கள் துணியை வந்து இழுத்து வந்து பைப்பிங்க்கு மடிச்சு விடுவீங்க. அந்த மாதிரிலாம் மடிக்கக்கூடாது. அதெல்லாமே ப்ராப்பராக வந்து இன்னும் போக போக இன்னும் சுலபமான முறையில் வந்து எப்படி சொல்லித்தரேன் அப்படிங்கிறத பற்றி திட்டங்கள் தான் நான் போட்டிருக்கேன். மிக விரைவில் வந்து இன்னும் இதை விட சூப்பராக வந்து எளிமையான முறையில் வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதிக்கு வந்து பைப்பிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பைப்பிங் பாருங்கள், அந்த பைப்பிங் த்ரெட் வந்து எந்த சைடில் வருதுங்கிறதையும் பார்த்து கவனமாக தேங்க. பைப்பிங் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக பார்த்த மாதிரி வந்திருக்கணும். உள்புறமாக பார்த்து தைச்சிங்கன்னா பிரித்து தைக்கிற மாதிரி ஆயிரும், பைப்பிங் உள்ளே போயிடும். அதனால் எப்படி பைப்பிங் வைக்கிறோம் எப்படி தைக்கிறோங்கிறத பொறுமையாக நிதானமாக பாருங்கள். புரியலையா கொஞ்சோண்டு ஓட்டி விட்டு மறுபடியும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பைப்பிங் வச்சாச்சு. இன்னொரு சைடில் வந்து ப்ளீட் வந்து மடித்து வச்சு நம்ம 1 இன்ச் 2 இன்ச்சுக்கு வெட்டி மடித்து 1 இன்ச்சாக மார்க் பண்ணி தைச்சாச்சு.
இப்போ பேக் தட் எடுத்தாச்சு. பேக் தட்டில் லைனிங் பக்கம் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க, லைனிங் பக்கமாக வச்சு பின் வந்து குத்திக்கிட்டு இருக்கோம். நல்ல பக்கம் ஒரிஜினல் பக்கம் வைக்க கிடையாது, லைனிங் பக்கமாக உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண நெக் டிசைனை பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக வச்சு பின் வந்து குத்திக்கிறோம். கட்டாயமாக பின் வந்து குத்திக்கங்க, ஏன்னா பைப்பிங் இருக்குது அப்படின்னா கட்டிக்கு ஒன் சைடாக இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் பைப்பிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிக்கங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா பைப்பிங் துணுண்டு ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் உள்ளே மேலே கீழே ஏறிச்சினால கழுத்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே போன மாதிரி தெரிய ஒரு ஃபீல் வரும். அதனால தான் சொல்லணும் பின் பண்ணிக்கிங்க அப்படின்னு. பின் இல்லை அப்படின்னாலுமே கவலைப்படாதீங்க, பின் ஊசி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு டஜன் பின் ஊசி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குண்டூசி வாங்கினீங்கன்னா ஒரு செட்டு 20 ரூபாய் 25 ரூபா வரும். இதே பின் ஊசி வாங்கிட்டிங்கன்னா ஒரு 12 ரூபாவில் முடிச்சுக்கலாம். பின் ஊசி வந்து நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஓயில்ஸ் வந்து பெருசாக தெரியும் நான் கட்டிட்டு. பின் ஊசி வந்து அதிகமாக வேண்டாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஜக்கா வந்து போட்டுவிடுங்க. ஜக்கா போடும்போதும் பார்த்து கவனமாக வந்து போட்டுவிட்டு கையில் ஒரு வாட்டி நீட்டாக சுரண்டி விட்டு உள்ளே வந்து அமுத்து தையல் வந்து போட்டுக்குங்க. லைனிங் சைடில் ஒரு அமுத்து தையல் போடணும், கவனமாக நோட் பண்ணிக்கங்க. லைனிங் சைடில் அமுத்து தையல் போடணும். இப்போ லைனிங் சைடில் அமுத்து தையல் வந்து பக்காவாக போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்படியே பீஸை வந்து தெரியுதுங்களா மறுபடியும் ஒரு சுரண்டு சுரண்டி விட்டுக்குறோம். இப்படி சுரண்டி விட்டிங்கன்னா அந்த கழுத்துடைய வளைவு எல்லாமே நீட்டாக இருக்கும், மறுபடியும் தைக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், சுருக்கு வந்துகிட்டே இருக்காது. அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லித்தரது. இப்போ நம்ம குதிரையை வந்து மாற்றிக்கலாம், ஏன்னா நம்ம பைப்பிங் குதிரை போட்டிருந்தோம். இப்போ பைப்பிங் குதிரையை கழட்டிட்டு நம்ம நார்மல் குதிரை வந்து இப்போ மாற்றிக்கலாம். நீங்கள் நார்மல் குதிரை போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அமுத்து தையல் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பைப்பிங் பக்கத்தில் அமுத்து தையல் வந்து சுற்றியும் வந்து வளைவாக வந்து போட்டுட்டுக்கலாம். நீங்கள் குதிரையை மாற்றாமல் பைப்பிங் குதிரையிலே வந்து தைக்கலாம், ஆனால் அது அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படின்னங்காட்டிக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நார்மல் குதிரையில் எடை ஒரே மாதிரி வர மாதிரி அமுத்து தையல் வந்து சுற்றியும் வந்து போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க மாடல் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. இப்போ ஷோல்டர் பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸரை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ வச்சு பார்க்குறோம். இப்போ வச்சு பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமே மார்க் பண்ணிக்கிறேன், அளவுகள் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக. கழுத்துடைய இந்த இறக்கப்பகுதி எல்லாமே நான் கரெக்டாக ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்காங்கிறது எல்லாமே கரெக்டாக வச்சு பார்த்துட்டு டிசி மார்க் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எப்போவுமே தைப்பேன். இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பீஸ் வந்து மேலேயும் கீழே ஏறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கே மறுபடியும் மார்க் பண்ணுற அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம மார்க் பண்ணி தைக்கும்போது நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாங்கிறக்காக தான் நம்ம மறுபடியும் ஒரு முறை ரீசெக் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து துணி அதிகமாக விட்டுட்டு சுற்றி ரவுண்டு வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். உள்ள ஒரு தையல் போடுறோம் பார்த்திங்களா, சுற்றி வளைவுக்கு வந்து நான் ஒரு தையல் போட போகிறேன். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் அதை மார்க் பண்ணிவிட்டு குடுக்குன்னு ஓடி போய் ஓவர்லாக் போட்டு வந்துட்டேன். இப்போ ஓவர்லாக் போட்டு என்ன பண்ணுறேன் இன்னொரு சைடில் அமுத்து தையல் வந்து போட்டுட்டுக்கிறேன். இப்படி அமுத்து தையல் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், இந்த கசகசன் வந்து தூக்கிட்டு இல்லாமல் இருக்குங்கிறக்காக நீட்டாக வந்து இப்போ தையல் வந்து போட்டுட்டாச்சு. தையல் எல்லாமே போட்டுவிட்டு கீழே பெல்ட்டு வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெல்ட் ரெடி பண்ணுறக்காக துணி பார்த்திங்கன்னா மிச்சமக்கிற துணியை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா பெல்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1.5 இன்ச்சு அகலம் வந்து வர மாதிரி வச்சுக்கிட்டு நீளம் வந்து பேக் தொட்டிய நீளத்துக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சு என்ன பண்ணுறேன்னா பெல்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து நான் அட்டாச் பண்ணி முடிக்க போகிறேன். குதிரை இடம் ஊசி இடம் எல்லா இடையும் பாருங்கள் எப்படி எப்படி தைக்கிறாங்கிறதுலாம் நல்லா மறக்காமல் கவனமாக ஊற்று கவனிச்சிங்க அப்படின்னா தான் சிறப்பாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். ஓட்டி ஓட்டக்கூடாது, ஓட்டி விட்டிங்கன்னா புரியாதுங்கிறக்காக தான் ஓட்ட வேண்டாம்னு சொல்கிறோம். சில இடங்கள் புரியல அப்படின்னா அதை வேணால் ஓட்டி விட்டு மறுபடியும் தள்ளி விட்டு போய் பாருங்கள். பேக் டாட் வந்து இப்போ பிடிச்சிக்கலாம். அந்த டாட் பிடிக்கும்போது பார்த்து கவனமாக வந்து பிடிச்சிங்க, ஏன்னா நம்ம டிசைன் கிளாத்தில் வச்சு டிசைன் தைச்சிருக்கோம். அதனால் டிசைன் வந்து எங்கேயும் சிக்கிடக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்கிறது பார்த்து தைங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா டாட் எல்லாமே பிடிச்சாச்சு, சூப்பராக வந்து டிசைன் ஓரளவுக்கு நெருங்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம கவனமாக பாருங்கள். லேஸ் வந்து எடுத்துக்கிறோம், காப்பர் கலர் லேஸ் வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா மேலாப்பில் வச்சு சுற்றியும் வந்து தையல் போடுறோம். காப்பர் லேஸ் வந்து நீங்கள் ரெடிமேடில் வாங்கி வச்சுக்கலாம். 1.5 மீட்டர் வந்து நம்ம டிசைனுக்காக தேவைப்படும். நீங்கள் ஃபுல்லாக ஒரு ரோலாக வாங்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதமாக இருக்கிறத எடுத்து அடுத்த ப்ளவுஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோல் வாங்கிட்டீங்க அப்படின்னா, பிட்டு பிட்டாக வாங்குறக்கு இப்படி ரோலாக வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் சார்ந்த எண்ணற்ற வீடியோக்கள் வந்து நிறைய நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வீடியோ எல்லாமே பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ்லாம் நம்ம நிறையா பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா அன்றாடி நம்ம தைக்கக்கூடிய மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோரி வச்சுட்ருக்கோம். நீங்கள் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான மாடலை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தைச்ச மாடலே பார்த்திங்கன்னா ரிப்பீட் எல்லாமே வரும், அதை நம்ம வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்காதுன்னு கட்டிதான் ஸ்டோரியில் வைக்கிறோம். ஸ்டோரியில் வைக்கும்போது சிலருக்கு அது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க, அதனால தான் ஸ்டோரியும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா காப்பர் கலர் லேஸ் வந்து அதாவது ரோப் வந்து எடுத்துருக்கோம். பேக் ரோப்பு, இந்த ரோப் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு பின் எடுத்துக்கோங்க, பின் ஊசி வந்து சின்னதாக வந்து எடுத்துங்க. என்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது, சின்ன சைஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்க, இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, நம்ம இந்த மடித்து வச்சுருந்து இல்லைங்களா கழுத்து பகுதியில் மடித்து தச்சுருந்தோம், அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையாக பார்த்தீங்கன்னா ரோப் வந்து நம்ம கோர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரோப்பு கோர்க்கும்போது பார்த்தீங்கன்னா தையல் நல்லா அமுத்து தையலாக போட்டிருந்தீங்க அப்படின்னா பீஸ் வந்து பிடுங்கிட்டு வராமல் இருக்கும். அதுக்காக தான் நல்லா தையல் எல்லாமே பக்கமாக வச்சு போடுங்க, ரொம்ப லாங்கெலாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதாமே நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பகுதியில் ஒரு அமுத்து தையல் வந்து வேணால் போட்டுவிட்டுங்க. போட்டுவிட்டு சுருக்கு வராமல் ரொம்ப டைட்டாக போட்டு ரோப்பு இழுப்பாமல் இழுக்கக்கூடாது, நல்லா கவனமாக பார்த்துங்க. ரோப்பு வந்து போட்டு இழுக்காமல் நல்லா ஃப்ரீயாக விட்டு என்ன பண்ணுறோம்னா ரோப்பு வந்து கோர்த்துட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பகுதியிலேயும் ரோப்பு வந்து நம்ம கோர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஊரை சேர்ந்த நண்பர்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே வந்துட்டுருக்கு. சிறப்பான வீடியோக்களை வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறக்காக நிறைய எண்ணற்ற வீடியோக்களை நம்ம தயார் பண்ணி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலுடைய ஸ்பெஷலே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக மாடல் பதிவு பண்ணுறது தான். அதனால் மாடலுக்காகவே பிரத்யேகமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மாடல் அதிகமாக வரும், நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பேசிக் மாடல், எவ்வி மாடல்னு சொல்லி எல்லா மாடலுமே நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்லாம் நமக்கு அனுப்பிவிட்டு அதில் இருக்கக்கூடிய குறை நிறைய எல்லாமே கேட்டிருக்கீங்க. சிறப்பு தொடர்ந்து அதே போல் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக பிரத்யேகமாக இன்னும் எண்ணற்ற வீடியோக்கள் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. உங்கள் ஆதரவுனால தான் நாங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து போட முடியுது. அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாவே நான் தொடர்ந்து வீடியோக்கள் எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். மிக விரைவில் பார்த்திங்க அப்படின்னா மிஷன் சர்வீஸ் வீடியோஸும் வரப்போகுது. உங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருக்கா, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸும் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக டெய்லரிங் பழகிட்டுருக்கீங்க, இப்போ தான் தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு ப்ளவுஸ் மாடல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிகவுள் வந்து அப்லோடு பண்ணுறோம். உங்கள் வீட்லேயோ அல்லது உங்கள் ஏரியாலேயோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட்டி பாப்பாவோ குட்டி குழந்தையோ பிறந்திருக்கும். அந்த தாய்மார்களுக்கு பால் கொடுக்க சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பிரத்யேகமாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்களே துணி எடுத்தும் கூடி அவங்களுக்கு தைச்சி கொடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, அந்த அக்கா எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைச்சி கொடுத்தாங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, அந்த அக்காட்டியே போய் நான் தைக்கிறேன், அந்த அண்ணாட்டியே போய் தைக்கிறேன்னு சொல்லி உங்களை தேடி வருவாங்க. அதனால் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர நம்ம சேனல் கண்டிப்பாக ஒரு உத்திவேகமாகவும் இருக்கும், உறுதுணையாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர்னு பதிவு பண்ணுங்கள், நல்லா இல்லைனா இல்லைங்க சுமாராக இருக்குது அப்படின்னா சுமாராக இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாடலை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு கெத்தான டெய்லராகவும் சூப்பரான டெய்லராகவும் வரக்கு நம்ம சேனல் உங்களுக்கு உத்தியோகமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங், நன்றி.